ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல்பூருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்டியான ஒரு பாவக்காய் சிப்ஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து பாவக்காய் 65 கூட சொல்லலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பாவக்காவுக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்ன பீஸாக, ரொம்ப மொத்தம் இல்லை, ரொம்ப மெலுசு இல்லை. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதில் வந்து உப்பும் கொஞ்சம் மஞ்சள்தூளும் போட்டு இதுக்கு வந்து நல்லா வந்து நான் வந்து பிசைஞ்சி வச்சுட்டேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி போட்டு நல்லாவே வந்து கழுவிடலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள அதனுடைய கசப்புத்தன்மை கொஞ்சம் வந்து குறையும். பாருங்கள், நல்லா வந்து கழுவி தண்ணி இல்லாமல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், பாவக்காய் வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விதைகள்லாம் வந்து எடுத்துடுங்க, பிஞ்சாக இருந்துச்சுன்னா எடுக்க தேவையில்லை. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து இதில் வந்து சில்லி பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன். உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ப மாதிரி வந்து சேர்த்துங்க. உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருக்கோ அதை சேர்த்துங்க. ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும், பசங்களும் விருப்பமாகவே வந்து சாப்பிடுவாங்க இந்த வாசனையில். நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போடக்குள்ள அதனுடைய கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு குறையும். 1/2 டீஸ்பூன் இருக்கும், இதில் வந்து நம்ம வந்து கெட்டியான தயிர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தயிர் போடக்குள்ளேயும் அந்த கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறையும். தேவைக்கேற்ப மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-20 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து செய்யக்குள்ள அந்த மசாலா நல்லாவே வந்து இதில் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், 1-20 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். 1-2 டீஸ்பூன் தான் வந்து சேர்க்கணும், அதிகமாகவும் வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. இது கூடயே வந்து நம்ம கொஞ்சம் வந்து எண்ணெயும் வந்து சேர்த்துக்கலாம். 1-2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி செய்யக்குள்ள அந்த மசாலா வந்து எதுவுமே வந்து உளுராதுங்க எண்ணெயில். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. நல்லா சூடான எண்ணெயில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கலாம். இது நல்லா வந்து நம்ம வந்து எல்லாம் போட்ட பிறகு இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம். இது போட்டதுமே வந்து திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வந்து வெந்த பிறகு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து செஞ்சு பசங்களுக்கு வந்து கொடுக்கக்குள்ள பசங்க ரொம்பவே வந்து விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. நம்ம போண்டா, பஞ்சி இது எல்லாமே வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்து கொடுக்கக்குள்ள, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பொருளுக்கு எண்ணெயில் வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனில் சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், எதுவுமே வந்து உளுரில் மசாலா எண்ணெயில், ஏன்னா நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் இது கூட வந்து கொஞ்சம் எண்ணெயும் போட்டதால் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் எல்லாமே. இதே மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்த பேட்சும் என்ன இருக்கோ போட்டு வந்து எடுத்துடலாம். எந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாவக்காவில் ஆம்லேட் கூட போட்டிருக்கேங்க, ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பாவக்காய் வறுவல், உருளைக்காய் வறுவல், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வறுவல் கூட வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி எல்லாமே நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் சிப்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து செய்யக்குள்ள பசங்க வந்து ரொம்பவே வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம்புற ரெசிபி உடனுக்குடன் வந்து உங்களுக்கு மொபைலில் சிறு என்ஜாய் ஃபுட்.